ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக அதிகார கிரகம், ராஜநாடி முறையினுடைய அதிகார கிரக விதிகளை கையாண்டு எளிதாக ஒரே ஒரு விதியில எப்படி ஒரு பலனை நிர்ணயிக்கிறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரிசல்ட்டு, ஒரு வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்குதா, ஒருத்தருக்கு நடக்குமா, நடக்கணும்னா எது அதிகாரம் பெற வேண்டும், இந்த லாஜிக்கில் தான் பார்த்துட்டு வரோம். அப்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சில ராசிகளில் அதிகாரம் பெறுகிறது, அதுதான் லாஜிக். அது எங்கள் அதிகாரம் பெறுகிறது அப்படிங்கிறத வந்து ஒரு கணிதம் பண்ணணுமா அப்படின்னா எதுவுமே இல்லை. எளிதாக இந்தந்த ராசிகளில் இன்னென்ன கிரகங்கள் இருந்தால் அது அதிகாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் படத்தோடையே வந்து உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க விருப்பது, ஒரு ஜாதகரை நாய் கடிக்குமா, இல்லைன்னா வீட்டில் நாய் வளர்க்கலாமா, வீட்டில் நாய் வளர்ப்பாங்களாம், அதாவது வந்து வளர்க்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது ஜோசியம் இல்லை, அவர்கள் வளர்ப்பார்கள் அப்படின்றதான் விதியை நிர்ணயம் பண்ணுறது, அனுமானம் பண்ணுறது, அது ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுதான் ஜோசியம். அப்போ இந்த அமைப்பில் இருந்தால் இவங்களுக்கு வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் நாய்கிட்ட கடி வாங்குவாங்க. இது என்ன லாஜிக்னாங்க, ஒருத்தருடைய ரத்தத்தில் ரேபிஸ் அப்படிங்கிற அந்த கிருமி பரவணும், இல்லைன்னா அதுக்கும் இவருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் பாண்டிங் வரணும் அப்படின்னா சில அமைப்புகளில் செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். நாய் வளர்த்தா எப்படியா ரேபிஸ் உள்ள போனா, வீட்டில் நாய் வளர்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த குட்டி நாயா இருக்கும்போது வாயை வச்சுட்டு காலில் கடிக்கிறது, சும்மா இருக்கும்போது கையில் தெரியாமல் கடிபடுறது, இது வந்து இயல்பு நடக்கிறது. அப்போ எப்படியோ நாயினுடைய பல்கள் உங்களுடைய உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லாட்டினா வீட்டில் நாயை வளர்க்கணும்னா தெருவில் இருக்கக்கூடிய நாய், ஏதாவது ஒரு நாய் கடிச்சிடும். இதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த ஸ்கிரீனில் பாருங்க, இதில் ஒரு ராசி கட்டம் கொடுத்துருக்குறேன். அந்த ராசி கட்டத்தில் குறிப்பிட்ட ராசிகளில் செவ்வாய் அப்படின்றது எழுதியிருக்கேன், செவ்வுன்னு எழுதியிருக்கேன். இப்போ மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், விருச்சகம் மற்றும் மகரம், இந்த ஆறு ராசிகளில் செவ்வாய்ன்னு எழுதியிருக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை இல்லைன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் இந்த ராசிகளில் ஏதோ ஒரு ராசியில் செவ்வாய் இருக்குமானால், அந்த ஜாதகருக்கோ இல்லைன்னா உங்களுடைய ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கோ, நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இந்த ரூல் பெர்ஃபெக்டாக உட்காரும். அப்போ நீங்கள் நாய் வளர்ப்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்து நீங்கள் உங்களுடைய இறுதி காலத்திற்குள் நாய் வளர்த்து விடுவீர்கள், அல்லது தெரு நாய் ஒன்று உங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக உங்களோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கும், இல்லைன்னா நாய் ஏதாச்சும் கடிக்கும். ஆக மொத்தத்தில் நாயினுடைய பல் உங்களுடைய உடலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பட்டே தீரும், இது ஃபிக்ஸட். இதில் வந்து நீங்கள் லக்னம், லக்னாதிபதி, தசாபுத்தி, அந்தரம், சூட்சமம், பாதகாதிபதி, மாரகாதிபதி, சனி ஆதிபத்தியம், சனி நின்ற நட்சத்திரம், சனி வாங்கிய நட்சத்திரம், சனி கொடுத்த பாதம், சனி வந்து பிறருக்கு என்ன பார்வையில் இருக்குது, இந்த மாதிரி குழப்பங்கள், அதுக்கப்புறம் செவ்வாயினுடைய பார்வை, சுக்கரனுடைய பார்வைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும், அதுக்கப்புறமா இந்த கிரகம் கெட்டு போச்சு, இந்த கிரகம் பார்த்து நல்லாயிருச்சு அப்படின்ற கதைகள், இது எதுவுமே தேவையில்லை. வெறுமனே அந்த ஜாதகத்தை திறக்கிறீங்க, இந்த நான் கொடுத்துருக்க இந்த மாடல் சார்ட்டை மைண்டில் வச்சுக்கிறீங்க. இந்த ஆறு ராசிகளில் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக நாய்க்கடி உண்டு, இல்லைன்னா நாய் வளர்ப்பு உண்டு. இதனால் என்ன நடக்குது, அடுத்த பாயிண்ட், சரி நாய் கடிச்சானு நாய் வளர்த்தா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை இவர்களை நாய் கடித்திருந்தாலோ அல்லது நாய் வளர்த்திருந்தாலோ வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய துன்பத்திலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். அது என்ன துன்பம், அந்த துன்பம் எப்போ வரும், ஒருவேளை நாய் கடிக்காட்டால் அந்த துன்பங்கள் எப்போ இருந்து ஆரம்பிக்கும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206 3 1